பகவானுடைய கிருஷ்ணாவதார வைபவம் தசமஸ்கந்தத்தில் எந்த ரீதியில் சொல்லப்பட்டதோ அதே ரீதியில் பட்டத்ரியும் அழகாக அனுபவிச்சுண்டு வரார். இந்த இடத்துல பகவானுக்கு இங்கே நந்தோத்சவம் நடந்து மேலே பூதனா சம்ஹாரம் முதலியதெல்லாம் நடந்து பூதனா மோக்ஷம்னு சொல்லணும். வாஸ்தவத்தில் இப்படி ஆச்சரியமாக லீலைகள்லாம் பண்ணிண்டு பகவான் இங்கே கோகுலத்தில் பகவான் விராஜமானமாக இருந்துருக்கக்கூடிய சமயத்தில் அடுத்ததாக பகவானுடைய பாலச்சேஷ்டிதங்கள், இதை கண்டு மயங்காதவாத யார்? அவதாரம் பண்ணினதே எதற்கு அப்படின்னு விட்டால் பக்தாளே பிரதிக்ஷணமும் ஆனந்தப்படுத்தணும் அப்படிங்கிற சங்கல்பம் தான் அவதாரத்துக்கே காரணம். இல்லைன்னா இவ்வளோ அற்புதமான ரூபத்தை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? ஒரு கம்சனுக்காகவும் ஒரு சிசுபாலனுக்காகவும் இவ்வளோ அழகான ரூபத்தை எடுத்துன்னு வரணுங்கிற அவசியம் இல்லையே. கம்ச சிசுபாலாதிகளை மோகிக்க பண்ணுறதுக்கு இல்லையே. அவ எங்கே மோகிக்க போகிறான்? அவ துவேஷிக்கிறதுக்குன்னா வந்திருக்கா? மோகிக்கிறதுக்குன்னே வந்திருக்கா இல்லையா? ஒரு கோஷ்டி அவளுக்கு சதா சர்வத்திர தன்னுடைய அற்புதமான ரூபலாவண்யத்தை காண்பிச்சு காண்பிச்சு அவளை மோகிக்க பண்ணணும் அப்படிங்கிறது அவதார பிரதானமான அவதார சங்கல்பம். பிரதிக்ஷணமும் பக்தாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவதார சங்கல்பமாக இருக்கிறதுனாலே அதை பட்டத்திரி அழகாக சொல்லிட்டு வரார். இந்த இடத்துல தினே தினே த பிரதிபுத்த லக்ஷ்மீஹி அக்ஷீண மங்கல்ய சதோ பிரஜோயோ பவந்தி வாசாதயி வாசுதேவ பிரமோத சாந்திர பரிதோ விரே. தினே தினே த பிரதிபுத்த லக்ஷ்மீஹி. பாகவதம் சொல்றது பகவான் அவதாரம் பண்ணதுலேருந்து பிரஜத்தில் அந்த பிரஜபூமின்னு சொல்லக்கூடிய அந்த கோகுலம் பிருந்தாவனம் இது வந்து 84 கோஷம்னு சொல்லுவாது. 12 வனங்கள் சேர்ந்தது பிரஜபூமி. அதில் பிருந்தாவனம் ஒரு வனம், அதை போல் மதுவனம், பாண்டீரவனம், குமுதவனம், அதை போல் கதிரவனம், இதை போல் பல வனங்கள் சேர்ந்தது தான் பிரஜபூமின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இந்த பிரஜங்கிறது பகவான் அவதாரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுத்துன்னா சர்வ சமிருத்தியும் உண்டாயிடுத்து. காரணம் மகாலட்சுமி அங்கே தான் வாசம் பண்ணுறாள். பாகவதம் சொல்கிறது தேவகி சுத பதாம்புஜ லப்தலக்ஷ்மி அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. ஏன்னா வைகுண்டத்தில் கூட கிடைக்காதது இங்கே கிடைக்கிறதான் அவளுக்கு. ஏன்னா வைகுண்டத்தை விட்டுட்டு பெருமாள் இங்கே வந்துவிட்டார் இல்லையா? சதா சரண சேவை பண்ணிட்டு இருப்போம், அதுக்கு ஆசைப்பட்டு தான் பக்ஷஸ்தலத்தில் என்னென்னா துளசி இருந்துட்டுருந்தா. பக்ஷஸ்தலத்தில் முதல்ல மகாலட்சுமி தானே இருந்தா இல்லையா? பக்ஷஸ்தலத்தில் இருந்தவளுக்கு துளசி பாதத்தில் இருந்ததை பார்த்துட்டு மகாலட்சுமிக்கு தோணித்தான் நமக்கு பாத சேவை கிடைச்சா தேவையில்லையேன்னு பக்ஷஸ்தலத்திலிருந்து பாதத்துக்கு போனாலாம் மகாலட்சுமி. பாதத்தில் இருக்கக்கூடிய துளசிக்கு என்னென்னா பாத சேவை பண்ணினதுனால ப்ரமோஷன் கிடச்சி கொடுத்தான். அவள் வக்ஷஸ்தலத்துக்கு போயிட்டாலாம், அவள் வைஜெயந்தியாக போயிட்டா வக்ஷஸ்தலத்தில் இருக்கிற மகாலட்சுமிக்கு பாத சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்டு தனக்கு அந்த பாத சேவை என்றைக்கும் கிடச்சிருந்தா போதும்னு இங்கே வந்து பாத சேவை பண்ணுறாளே, அப்படிப்பட்ட பிரபு கீழே இறங்கி விட்டான்ங்கிறதுனால தனக்கு அந்த பாத ரேணு வேணுமேனு ஆசைப்பட்டுண்டு பகவான் எங்கெங்கெல்லாம் ஆடுமே சென்றும் லீல பண்ணிட்டு போகிறானோ பின்னோட அந்த பாத ரேணுவுக்கு ஆசைப்பட்டுண்டு மகாலட்சுமியும் ஓடிட்டுருக்கா. அதனால் மகாலட்சுமி இந்த விரஜத்தில் நித்தியவாசம் பண்ணுறா. அதனால் ஓங்கு பெரும் செல்வம் ஊடுகயலுகளே பூங்குவளை போதில் பொறிவடு கண்வடுப்ப தேங்காதே புக்கிரிந்து சீர்த்தமுளை பற்றி வங்க குடம் நிறைக்கும் வள்ளர் பெரும் பசுக்கள் நீங்கத செல்வம் நிறைந்தேலோரமோ பவ. எதனாலே அப்படிங்கிறத பட்டத்திரி சொல்றார். தினே தினே த பிரதிபுத்த லக்ஷ்மி. பகவான் அந்த இடத்துல அவர் விராஜமானமாக இருக்கானா மகாலட்சுமி எங்கேயாவது வேங்கையாவது ஓடி போயிட போகிறாளா இல்லையா? பட்டத்திரி முன்பு முன்னாடி முதல் 2 தசகங்களில் ஒரு இடத்துல சொல்கிற இந்த மகாலட்சுமிக்கு எங்கேயும் ஸ்திரமாக நிற்காதவள்னு வேற ஒரு பேர் வந்து கொடுத்தான். இப்படி ஒரு பேரை வேறு வாங்கினுட்டா அவள். எதனால் அப்படி பேர் வாங்கிட்டா அப்படின்னா பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை விட்டு பிரிய மனசு இல்லாதபடி அந்த வக்ஷஸ்தலமே போரும்னு அவன் நினைக்கிறதுனால புண்ணியம் ரொம்ப க்ஷீணமாயிடுத்தானால் மகாலட்சுமி அங்கேருந்து விலகிடுவோம். ஆனால் எங்கே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கானா பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் நித்தியவாசம் பண்ணுறா.
இல்லைனா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், எங்கெல்லாம் பகவானை பற்றி பேசின்னு இருப்பாளோ, எங்கே தன்னுடைய பர்த்தாவுடைய குணத்தையும் நாமத்தையும் கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பாளோ அங்கே போய் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காள். ஏன்னா பகவானே அங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறதுனால ஒன்னா பகவானோட வக்ஷஸ்தலத்தில் நித்தியவாசம் பண்ணுறா, இல்லைனா பகவானுடைய நாமத்தையும் குணத்தையும் கீர்த்தனம் என்ற பரம பாகவதாளுடைய கிரகத்தில் நித்தியவாசம் பண்ணுறா, இதை தவிர வேறு எங்கேயுமே சலமாக ஓடி போயிடுறா இல்லையா, அதனாலேயே ஸ்திரமா நிற்காதவள்னு ஒரு பேரை வேற வாங்கி நோட்டாய்வள் அப்படின்னு இந்த இடத்துல லக்ஷ்மி நிஷங்கலீலா அப்படின்னு ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிற. இங்கே பகவான் அவதாரம் பண்ணது தான் ஓங்கு பெரும் செல்வம் ஊடு கையோளை கையலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கியிருந்து சீர்த்தமுலையை பற்றி வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். ஆண்டாள் இதைத்தான் நீங்காத செல்வங்கிறார். எங்கேயுமே நீங்கிற செல்வத்தை தானே பார்க்குறோம். அவாளுக்கு புண்ணிய பலன் போயிடுத்துனா செல்வம் நீங்கிறத தானே பார்க்குறோம். ஆனால் விரஜத்தில் நீங்காத செல்வம் ஒன்று இருந்தது. பாகவதாளத்தில் எல்லாம் என்றைக்குமே ராத்திரி ஆராதனம் ராத்திரி டோலோத்சவம்லாம் முடிச்சுட்டு பாகவதாள்லாம் ஒரு மங்கள ஸ்லோகம் சொல்லுவா, நித்யோத்சவோ பவித்தேஷாம் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். தினப்படி ராத்திரி டோலோத்சவம் முடிச்சுட்டு மங்கள ஸ்லோகங்கள் இதை சொல்லிட்டு தான் பூர்த்தியாகும் அவளுடைய அன்னைக்கு உற்சவம். நித்யோத்சவம்னு பேர், பிரபோதனம், அதுக்கப்புறம் உஞ்சவருத்தி, அப்புறம் அவளுடைய பூஜை, அப்புறம் அவளுடைய பாராயணம், கொஞ்ச நாள் பிரவச்சனம், சாயங்கால திவ்யநாம சங்கீர்த்தனம், ராத்திரி டோலோத்சவங்கிறது பாகவதாளுக்கு நித்திய உற்சவம், நித்யோத்சவம்னு பேர். ராத்திரி இந்த நித்யோத்சவத்தை முடிச்சுட்டோ நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் சொல்லுவாள். நீங்காத செல்வம்னா இதுதான் நித்யஸ்ரீஹி. எது நீங்காத செல்வம்னா பிரேமஸ்ரீ, கைங்கரியஸ்ரீ, பக்திஸ்ரீ, இதுதான் நித்யஸ்ரீ. அங்கே செல்வத்தை சொல்லலை, செல்வம் இருக்கட்டும், ராணிதி ராது போனிதி போது, எது வரதோ வரட்டும், எது போகிறதோ போட்டு, ஹிருதயம் பூரிச்சிருக்கு, நிறைஞ்சிருக்கு, திருப்தியோடு இருக்குது, சாந்தியோடு இருக்குங்கிறது தான் நித்யஸ்ரீ. பாகவதாளுக்கும் அது அது குறைச்சல் இல்லாமல் இருக்க அவளுக்கு இல்லையா, அவளுக்கு திரிபுவனத்தில் இருக்கிற எந்த வசத்தியான வஸ்துவை கொண்டு வந்து பிடிச்சு குடுன்னு கொடுத்தாலும் மோட்சத்தை கூட சீனு தள்ளிட்டு எங்களுக்கு பகவான் போதும்னு இருக்கிறவ அவள். அதனால் அதைத்தான் இந்த இடத்துல நீங்காத செல்வம்னு சொல்லு. கருணையுடைய சமிருத்தி, பிரேமையுடைய சமிருத்தி இல்லையா, அதுதான் நீங்காத செல்வம். அதனால் அது என்ன, பவன் நிவாசாதை வாசுதேவ, அது எதனால் அந்த லக்ஷ்மி அங்கே இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு திருப்தியும் அப்படி ஒரு பூரிப்பும் அப்படி ஒரு ஆனந்தமும் அந்த விரஜபூமியில் எப்படி இருந்ததுன்னா, பவன் நிவாசாதை வாசுதேவ பிரமோதச பரிதோ விரேஜே. நீங்கள் அங்கே வசிச்சுன்னு இருக்கிறதுனாலே குருவாயூரப்பா நீங்கள் நித்தியவாசம் பண்ணின்றதுனால அந்த இடத்துல அப்படி ஒரு செழிப்பு இருந்ததான், அப்படி ஒரு பூரிப்பு இருந்ததானே அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டு வர. கிரகேஷு தே கோமல ரூபகாசம் இத கதா சங்குலிதா கமன்யா விரத்தேஷு கிருத்தேஷு பவன் நிரீக்ஷா சமாகதா பிரத்யகமத்யனந்தேஷு தே கோமல ரூபகாசம் இத கதா சங்குலிதா கமன்யா. பேச்சு இப்போ என்ன அப்படி ஆயிடுத்து அப்படின்னு அவளுடைய விருத்தியே, அவளுடைய ஒரு பொழுது இப்போ எப்படி போகிறதுனா கண்ணன் 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 இப்படி தான் பொழுது போகிறது அவளுக்கு. அங்கே இருக்கிற எல்லாராத்துலையும் இப்போ என்ன பேச்சு அப்படின்னுட்டா கோமள ரூபகாச. ஐயோ அது எப்படி சிரிக்கிறது பத்தியோடி, அது எப்படி பேசுறது பத்தி, அது எப்படி வந்து அந்த நாலு பல்ல காண்பிச்சுன்னு ஒரு கழுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறது பத்தியோ, அது என்ன ரூபம் பார்த்தியோ, என்ன சுருள் சுருளான கேசம் பார்த்தியோ, எப்படி இருக்குது பார்த்தையோ அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் இப்போ வீட்டு வேலைகள் ஓட மாட்டேங்கிறதா, எல்லாரும் வீட்டு வேலையை முடிச்சுட்டு எத்தனை சீக்கிரம் முடியணுமோ முடிச்சுட்டு எல்லாரும் யசோதயாத்துக்கு வந்து விடுறாளாம். இவனை சுற்றி உட்காண்டிருக்கா பிரத்தேஷு கிருத்தேஷு பவன் நிரீக்ஷா, இவனை பார்க்கறதுக்கு ஓடி வராளாம். பவன் நிரீக்ஷா, உங்களை பார்க்கறதுக்கு அப்படி ஓடி வந்தாலாமே, வீட்டு வேலைகளை பண்ணிட்டு ஒரு சில பேருக்கு வீட்டு வேலையை ஓட மாட்டேங்கிறது, போட்டது போட்டபடி வந்து விடுறா. இவனையே பார்த்துட்டுருக்கா பட்டத்திரி சொல்றார். என்ன பண்றாளா, எல்லாரும் சுத்தி உட்காந்துருக்கா இல்லையா, கண்ணனை சுத்தி ஒருத்தி எடுத்துக்கிறா கண்ணனை கையில, யசோதை கிட்ட இருந்து வாங்கிக்கிறா. என்ன பண்றா, அப்படியே சிரஸ்ல வச்சுக்கிறாளாம். யோ இப்படி இருக்கே இந்த குழந்தை அப்படின்னு ஒருத்தி என்ன பண்றாளாம், கண்ணில் ஒத்திக்கிறாளாம். ஒருத்தர் என்ன பண்ணுறாளா, மாரில் ஒத்திக்கிறாளாம். ஒருத்தர் என்ன பண்ணுறாளா, நீயே வச்சுருந்துருந்தா எப்படி எனக்கு கூடுறி அப்படின்னு கேட்குறாளாம். இந்த குழந்தை இன்னும் இந்த கையிலேருந்து அந்த கைக்கு போகிறச்சு. அவள் பார்த்துட்டே இருக்கிறது இன்னொருத்தி சொல்கிறா, நீயே வச்சுருந்துருந்தா எப்படி என் கையில் கொடு அப்படின்னு அவ கேட்டு வாங்கிக்கிறான். அதை பட்டத்திரி அழகாக சொல்கிறார், பவத்வபு ஸ்பர்ஷனு கௌதுகேன, உன்னை ஸ்பரிசிக்கணுங்கிற ஆசையால் குருவாயூரப்பா கராத்கரம் கோபவதூஜனேன்னு, ஒரு கையிலேருந்து இன்னொரு கை, ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு இப்படி நீ தாவினியே. இந்த கோபிகைகளுடைய கையெல்லாம் எப்படி இருக்குன்னா நன்னா செக்கச்சவேல்னு இருக்குது, தாமரை மாதிரி இருக்கான்.
இவன் எப்படி இருக்கானா, நீலமேக சியாமளனா இருக்கான் இல்லையா? அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு தாமர வனத்துல ஒரு வண்டு, அந்த ஒரு வண்டு ஒரு தாமரையிலிருந்து இன்னொரு தாமரைக்கு எப்படி தாவுமோ அப்படி இருந்தது. ஒரு கோபிகையிலிருந்து இன்னொரு கோபிகைக்கு இந்த பகவான் போனார். கராக்கரம் கோபவதூஜனேன நீதஸ்துவமா தாமிர சரோஜமாலா வியாலம் விலோலம்ப துலாமலாசீஹி அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா அந்த இடத்துல சொல்லிட்டு வந்தார். நிபாஜயந்தி ஸ்தனமங்ககம் துவாம் விலோகயந்தி தகனம் ஹசனோ தேயே தசாப்யசூத கதமம் நபேயே ஜெயே சதாதிருஷ்பாகி ஹரே கதாமாம். இந்த இடத்துல அழகா சொல்றார், யசோதைக்கு தானே இந்த பாக்கியம் கிடைச்சது. சனகாதிய தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததே புனித மாதே எளிதில் பெறவும் செய்தனே யசோதா அப்படின்னு இந்த இடத்துல பாடுறா இல்லையா. நிபாஜயந்தி ஸ்தனமங்ககம் துவாம் விலோகயந்தி வதனம் ஹசிந்தி தசாம் யசோதா கதமாம் நபேஜே. யசோதா என்ன ஆனந்தத்தை தான் அடையலேங்கிற, அவ அடைஞ்ச ஆனந்தத்தை சொல்லி மாளுமா இல்லையா? பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய பிரபு, அப்பேற்பட்ட பிரபு என்ன அப்படின்னு விட்டா, யசோத ஸ்தனத்துல இருக்கிற பாலுக்கு ஆசைப்படுறானா அவன்? என்ன பண்ணுறானா, அம்மாவை ஆசையாக பால் குடிச்சுட்டோம், அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு வேறு சிரிக்கிறானா? ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பிரீத்தகரமாக இருக்கு. அவனுக்கு எவன் சரணத்தை பிடிச்சிருந்தா நமக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு திருப்பி ஒரு ஜனனம் வராதோ, எவன் நம்மளுடைய சம்சார பந்தத்தை அறுக்க வந்திருக்கானோ. கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் லீலாசுகர், நான் அவனை கோபால் கோபால்னு பஜனை பண்ணிட்டு இருந்தேன், கோபால் கோபால்னா நிறைய க்ஷீரம் கிடைக்குமோன்னு நினச்சேன். நான் கோபால் கோபால்னா கோபாலனாக இருக்கானே, கோக்களை பரிபாலிக்கிறவனாக இருக்கானே, அதனால் நிறையா பால் கிடைக்கும் சமிருத்தியாக, ஜென்மா முழுக்க பாலுக்கு குறைச்சல் இருக்காது அப்படின்னு அவஜனம் பண்ணினே. கடைசியில் என்னாச்சுன்னா, நான் 100 தடவை பிறந்து ஒரு அம்மா கிட்டக்க பால் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பண்ணிவிட்டானே, எனக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டாங்க. அண்ணாமலை திருவண்ணாமலையிலே இருக்கிற அம்பாளுக்கு உண்ணாமுலை தாயார்னு பேர். அபீத குச்சாம்பாள்னு, அபீத குச்சாம்பாள்னா என்ன அர்த்தம்னா, ஞானத்தை கொடுத்து ஜனனம் இல்லாதபடி பண்ணிடுவாள். எந்த ஒரு அம்மாவும் பால் தான் கொடுப்பா, இந்த அம்மாவுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் அபீத குச்சம் அப்படின்னு விட்டா என்ன, உண்ணாமுலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100 தடவை பிறந்து ஒரு அம்மா கிட்டக்க பால் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி ஜனன மரணம்ங்கிற சம்பிரமத்திலிருந்து நமக்கு விமோச்சனம் கொடுத்துடுவா அப்படின்னு. அதனால தான் ஞானப்பிரதாயினியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் இப்படி சொல்லிட்டு வந்தார் இல்லையா. அப்படிப்பட்ட பிரபுவுக்கு யசோதஸ்தன் அவ்வளோ பிடிச்சிருக்கான், அப்படிப்பட்ட கோபாலனுக்கு இல்லையா இந்த க்ஷீரம் அவ்வளோ உகப்பாக இருக்கான். அதனால தசாம் யசோதா கதமாம் நபேஜே. ஆஹா, அந்த யசோதை என்ன ஆனந்தத்தை அடைஞ்சிருப்பாளோ அதை சொல்லியும் ஆளுமா அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர்றார். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாய் வந்து காணீரே. இது என்ன பண்றது அப்படின்னுட்டா, தன்னுடைய கட்டவரலை எடுத்து தன் வாயில போட்டு சூப்பரதான். ஏன் அப்படின்னு விட்டா, ஆனந்தத்தை தேடிட்டு நான் எங்கேயோ போக வேண்டாம், அந்த ஆனந்தம் எங்கிட்டயே இருக்கு, அந்த ஆனந்தத்திலே நான் ரமிக்கிறேன் அப்படிங்கிறதுனால தானே கடைசியில பிரளய காலத்துல ஒரு ஆளிலையில தானே படுத்துண்டு தான் மிச்சப்பட்டவனாக தன் கால் விரல் எடுத்து தானே சூப்பிக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆனந்தம் என்கிட்டே இருக்கு, அதுவே என் ஸ்வரூபம், அதிலே நான் ரமிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சச்சிதானந்த வஸ்துவா அவன் தானே மிச்சப்பட்டவனா ஆறான்றியா. அந்த ஞாபகம் தூடுத்து போல இருக்கு, அந்த ஞாபகம் வந்து கொடுத்தான். அதனால என்னன்னா, அதை எடுத்து தன் கட்டவரல் எடுத்து அது சூப்பரதான், அதை பெரியாழ்வார் காண்பிக்கிறார். பிடித்து சுவை துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. கோபிகைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு காமிக்கிறார், பாரு இதை பாரு அப்படிங்கிறார். கதாபி ஜன்மக்ஷதினே தவ பிரபோ நிமன்ஜாதி வதூமகே சோத மானசஸ்துவாம் சவித நிதாய மானசாது வவ்ருதே பிரஜேஸ்வரி. கதாபி ஜன்மக்ஷதினே தவ பிரபோ. குழந்தைக்கு மாசம் 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 வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கு யசோதை என்ன பண்ணுறானா, ஆயுஷோகமம் பண்ணுறானா. ஏன்னா குழந்தைக்கு அடிக்கடி ஆபத்துகள்லாம் வேற வருது, குழந்தைக்கு பார்த்து 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 அந்த குழந்தைய சம்ரட்சிக்கணும் இல்லையா. பகவான் நம்மளை சம்ரட்சிக்கணுங்கிறத விட பகவானை சம்ரட்சிக்கணுங்கிற பிரேமை வந்து விடுறது. பெரியாழ்வாரே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணி வண்ணா
பெருமாளை பார்த்து நீ சௌக்கியமாக இருக்கணும், நீ பல்லாண்டு இருக்கணும்னு மங்களாசாசனம் பண்ணுற. ஏன்னா பெரியாழ்வாருக்கு யசோத பாவம் இல்லையா? ஒரு அம்மா பிள்ளை எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் ஒரு அம்மா பிள்ளை சௌக்கியமாக இருக்கணுமே, பிள்ளை சௌக்கியமாக இருக்கணும்னு நினைப்பான் இல்லையா, நினைப்பா இல்லையா? அதை போல் பெரியாழ்வாருக்கு மாத்திர ஹிருதயம் வந்துடுத்து, அதனால் பெருமாளை பார்த்து நன்னா இருக்கணுமே, நீ சௌக்கியமாக இருக்கணுமே, உன் கால் அந்த செவப்பு சௌக் நன்னா இருக்கே, அந்த செவ்வி அந்த செக்கச்சவேன்னு இருக்கிற கால் மேலே கண் போடாமல் இருக்கணுமே யாரும் அப்படின்னு செவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு ஒரு திருஷ்டி கழிக்கிறார். மாத்ருஹதயம் இல்லை, என்னதான் பகவானாக தான் இருக்கட்டுமே, அண்டச்சராஜலத்தையே வாயில் காமிக்கட்டுமே, யசோதைக்கு அப்பாவும் குழந்தையன்னு தான் தூக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா பகவானுக்கு அப்படி ஆசையாக இருக்கான், யாராவது ஒருத்தியான தன்னை குழந்தைன்னு அப்படி லாலனை பண்ண வேண்டாமா? கை குவிக்கிறதுக்கு 1000 பேர் அங்கே காத்துருக்கா, அதேவாள் யக்ஷாள் கிண்ணறாள் கந்தர்வாள்னு எல்லா லோகத்திலையும் சகசிரசேருஷா புருஷா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு 1000 பேர் காத்துருக்கா, மடியில் வச்சிருந்து கொஞ்சத்துக்கு இவ ஒருத்தி தானே இருக்கா. அதனால் அந்த லாலனை பரமாத்மாவுக்கே ஆசையாக இருக்கான். அதனால் மாதம் மாதம் ஜென்ம நட்சத்திரத்திலேயே ஹோமம் பண்ணி குழந்தைக்கு ரக்ஷையாக இருக்கட்டும், குழந்தைக்கு சௌக்கியமாக குழந்தை ஆயுசோடு இருக்கணும் அப்படின்னு நிறையா பிராமணாலையெல்லாம் கூட்டின்னு வந்து ஹோமங்கள் பண்ணி சந்தர்ப்பணைகள்லாம் பண்ணி அப்படி பெரிய உற்சவமாகவே பண்ணுறான் மாசாந்திர ஜென்ம நட்சத்திரத்துக்கே. கதாபி ஜென்மக்ஷ தினேதவ பிரபு, அன்னைக்கு என்ன ஆச்சான், குழந்தை குப்புரிச்சுன்னு கொடுத்தான், அது ஒரு பெரிய உற்சவமாக பண்ணுவா இல்லையா? குழந்தைக்கு நீஞ்சறது, குழந்தை தவழறது, குழந்தை குப்புரிச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஒரு உற்சவமாகவே பண்ணுவா. அதில் அதுக்கு தேங்காய் உடைச்சு குழக்கட்டையெல்லாம் பண்ணி அந்த நாள் அதெல்லாம் பண்ணுவா. ஒரு வழக்கம் குழந்தைக்கு ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டும் வரத்த, இதெல்லாம் பகவானோட கிருப்பை, பகவானோட கிருப்பை அப்படின்னு. அதனால தான் எல்லாம் அழகாக நடந்தது இல்லையா? அந்த குழந்தைக்கு அதுவும் சேர்ந்து நுடுத்தோ உடனே என்னன்னா, யசோதைக்கு பரம சந்தோஷம், இந்த குழந்தை உத்தானம் செய்த நாள்ல அந்த குழந்தை அப்படி குப்புரிச்சு கொடுத்து அது வாசக்கட்டம் உள்ள தாண்டி இப்படி போயிடுத்து, இதுவே பரம சந்தோஷம். பகவானுக்கு என்னன்னா 6-7 மாசத்துக்குள்ள நட வந்து கொடுத்தோன்னு பாகவதம் சொல்றது, காலேன அல்பேன அப்படின்னு பாகவதம் சொல்றது. அல்ப காலத்திலேயே என்ன அப்புறம் நிறைய வெண்ண திருடி ஆகணுமே, எல்லாராத்துலேயுமே எல்லாருக்கும் சம்பிரமத்தை கொடுத்தாகணுமே, இந்த மொழ நீஞ்சி தவழ்ந்து இதெல்லாம் ஏதோ சும்மா பேருக்கு அனுஷ்டிக்கணுமே அப்படின்னு அதை அந்தந்த ஃபேஸை ஒரு 10-10 நாள்லேயே தாண்டிட்டு பகவான் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவள் தான் ஓடி ஓடி ஒரு ஒரு கிரகத்திலையும் போய் லீலை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனா, லீலா ரசிக்கனாக இருக்கிறது. குழந்தைக்கு அன்னைக்கு நன்னா சௌக்கியமாக தைல ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு சர்வ ஆபரணங்களும் பூஷிச்சு விட்டு குழந்தைய மாட்டு வண்டிக்கு அடியில் ஒரு தொட்டில் கட்டி குழந்தைய ஜம்முன்னு அதில் படுக்க விட்டால் குழந்தை ஜம்முன்னு தூங்கி போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய 4-5 மாடு மேய்க்கக்கூடிய பசங்கள் அந்த பசங்களை பார்த்துட்டு, குழந்தைய ஜாகிரதையாக பார்த்துக்கோ, உள்ளே எனக்கு நிறையா காரியம் இருக்குது, ஹோமங்கள்லாம் இருக்குது, மேலே நிறையா சாதுக்கள்லாம் வந்திருக்கா, பிராமணாள்லாம் வந்திருக்கா, எனக்கு சந்தர்ப்பணம் பண்ணியானும் ஜாகிரதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யசோதை உள்ளே போயிருக்கா. நிமந்திரித ஜ்ஞாதி வதூ மஹீசுரா மகானசஸ்துவம் சவிதே நிதாய சா மகானசே பிரஜேஸ்வரி. மகானசு அப்படின்னா சக்கரத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, மகானசம் அப்படின்னா சமையல் உள்ளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. மகானசுங்கிற பதத்தை 2 தடவை உபயோகப்படுத்துறார் பட்டத்திரி இந்த இடத்துல. மகானசஸ்துவம் சவிதே நிதாய சா, மகானசமாக இருக்கக்கூடிய சக்கரத்தின் அடியில் ஒரு சக்கரம், 2 சக்கரம் உடைய 4 சக்கர வண்டியும் பாலே, அது இது இல்லையா, மாட்டு வண்டியெலாம் உண்டு. அந்த 2 சக்கரங்களுக்கு மத்தியில் ஒரு தொட்டில் கட்டி விட்டுருக்கா, விட்டுட்டு சமையல் உள்ள போய் ஏதோ காரியம் இருக்குங்கிறதுனால மகானசாதோ அங்கே போய் காரியம் பண்ணிட்டு இருக்கு. ததோ பவத்ரான நியுக்த பாலக பிரபீதி சங்கிரந்தன சங்குளாரவை விமிஸ்ரமஸ்ரா விபவத் சமீபதா பரிஸ்புடத்தாரு சடச்சடாரவ. இந்த சக்கரத்தில் ஒரு அசுரன் பிரவேசித்தான், இவனுக்கு சகட்டாசுரன் பேர், சகட்டம்னா சக்கரம், சக்கரத்தில் ஒரு அசுரன் வந்தான் அவனுக்கு தான் சகட்டாசுரன் பேர். அசுரன் பாகவதம் கூட சொல்லலை, ஆனால் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவிலில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு ஆண்டாள் அதை சொல்றதே கள்ளச்சகடம் அப்படின்னு, அதில் ஒரு கள்ளன் புகுந்திருக்கான் அப்படிங்கிறத திருப்பாவில சூச்சனை பண்ணுறா ஆண்டாள். அது ஒரு அசுரன். பகவான் என்ன பண்ணினா, அவனுக்காக தெரியாத தன்னுடைய சின்ன கோமளமான சரணம், பிரபால மிருத்வங்கிரி அப்படிங்கிற பாகவதம் சொல்றது, பிறந்த குழந்தையுடைய சரணம் எப்படி இருக்கும்? அதுவும் ராமாயணத்தில், நேற்றுக்கு ராமாயணம் பார்த்தோம் இல்லையா, ராமாயணத்தில் அதே போல பாகவதத்தில் 2 அத்தியாயம் ராமாயணம் சொல்கிறாரு. அந்த ஒரு ஸ்லோகம் ஏக ஸ்லோகி ராமாயணம், ஒரு ஸ்லோகத்தில் ராமாயணத்தோட சாரத்தை கொடுத்துருக்காரு சுகர் பாகவதத்தில். அதில் ஒரு இடத்துல வருது, சீதை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சு வச்சு விட்டுட்டால் ஆனால் அந்த சரணம் செவந்து போயிடும் அப்படிங்கிறது. அவ்வளோ கோமளமான சரணம், அந்த சரணம் தான் தண்டகாரண்யத்தில் கல்லுலையும் உள்ளுலையும் நடந்திருக்கு இல்லையா. அந்த சீதையுடைய கைப்பட்டுட்டா கூட செவந்து போயிடக்கூடிய சரணம், அவ்வளவு கோமளமான சரணம், அவ்வளோ மிருதுவான சரணம்.
ஆனால் பக்தாளுக்கு அவ்வளோ கோமளமாக இருக்குமே தவிர துஷ்டாளுக்கு உலக்க மாதிரி இருக்குமா? பிறந்து வழுந்ததானே தூண்டு சரணம் தானே, ஆனால் அந்த சரணத்தால் ஒரு உத விட்டானே பார்க்கணும். விமிஸ்ரமஸ்ராவி பவத் சமீபத, குழந்தை ஏதோ நன்னா துவனி கூட்டி அழருது, ஏன்னா அந்த துவனி நன்னா இது கொடுப்பான்னு சொல்வா இல்லையா, கௌரோஜனை கொடுத்தா நன்னா குரல் வரும், என்னமோ அதை போல ஒரு குரல் கொடுத்தானே பார்க்கணும் என்னமோன்னு எல்லாரும் ஓடி வரா. அந்த சமயத்தில் அவளுக்கு என்னென்ன ஒன்றுமே கண்ணுக்கு புலப்படலை, திடீர்னு சட்ட சட்ட சட்டான்னு ஒரு சப்தம் கேட்டுதான், சட்ட சட்டாரவக. இந்த காலால் ஒரு உத உதச்சிருக்கான், சக்கரம் காணாமல் போயிடுதான், இந்த சக்கரமே காணாமல் போயிடுதுன்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. ததஸ்ததா கர்ணன சம்பிரமஸ்ரம பிரகோபி வக்ஷோஜ வராம்ரஜாங்கனா பவந்தமந்தர் ததுஷு சமந்த தோவும் வினிஷ்பதது தாருண தாரு மத்தியகம். சக்கரம் ஒடிஞ்சு கிடந்ததுதான் அவ்வளோ பேரும் பார்த்தா. இந்த குழந்தைகளை கேட்குறார் நந்தபாபா வந்து, என்னடா நடந்தது என்னடா நடந்தது என்ன ஆச்சுன்னா, இந்த குழந்தைகள் கண் அப்படியே முழிச்சு பார்க்குறதோ அந்த குழந்தைகள், மாமா மாமா என்னாச்சு தெரியுமா என்னாச்சு தெரியுமா. ஏன்னா அவளால் நம்பவே முடியல, இத்தோண்டு குழந்தை உதச்சி ஒரு சக்கரம் பொடிப்பொடியாக போயிடுத்து, சக்கரம் பொடிப்பொடியாக போச்சுன்னு கூட சொல்லலை பட்டத்திரியே, சக்கரம் காணாமல் போயிடுத்துன்னு விட்டார் அவர். ஏதோ ஒரு சக்கரம் நாலா அஞ்சா உடஞ்சு கிடந்தது அப்படின்னா அதுவே நம்ப முடியாது. இது விட்ட உதையில சக்கரம் பொடி பொடியா போய் அந்த பொடி காத்தோட பறந்து போயிட்டான், அந்த சக்கரத்தோட ரஜஸ் கூட கிடைக்கல. அது அழகா சொல்லிட்டு வரார், அதோர் நிலினஹா கிலஹந்து மாகதஹா சுராரிரேவம் பவத விஹிம்சிதா ரஜோபினோ திருஷ்டமமுஷ்ய தத்கதம் சசுத்த சத்வே த்வயி லீனவான் த்ருவம். பட்டத்திரி என்ன அழகா சொல்றார் பாருங்கோ, சக்கரத்துடைய பொடி, அந்த பொடிக்கு ரஜஸ்ன்னு பேர், அசுரனுடைய குணத்துக்கும் ரஜோகுணம் அதுக்கும் ரஜஸ்ன்னு தான் பேர். பகவான் விட்ட உதையில சக்கரத்தோடைய ரஜஸும் காணாமல் போயிடுத்தான், அசுரனுடைய இந்த ரஜோகுணமும் காணாமல் போயிடுத்தான், அந்த ரஜஸும் காணலை இந்த ரஜஸும் காணலை விட்டார். அதனால என்ன ஆயிடுத்துன்னா, சுத்த சத்துவ ரூபத்தை எடுத்துட்டு, அதாவது சுத்த சத்துவ குணத்தாலே பகவானை போய் கலந்துட்டான் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகா அவனுக்கும் மோட்சம் கொடுத்தார். இதுல எத்தனை அசுராள் வராளோ அவ்வளோ அசுராளுக்கும் பகவான் மோட்சம் தான் கொடுக்குறான். பூத்தனையிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம குருநாதர் அழகா சொல்வார் கிருஷ்ணாவதாரத்துல, அது வைகுண்டம்ங்கிறது ஒரு கோல் போஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா கிருஷ்ணன் கோல் அடிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு. ஏன்னா இது கிருபையால பண்ணின அவதாரம், இந்த அவதாரத்துல மோட்சம் கொடுக்கறதுக்கு காரணமே கருணை, அந்த கருணை காரணம் இல்லாமல் எல்லோரு இடத்துலையும் பிரவகிக்கிறது இல்லையா. பிரியத்தால பக்தி பண்ணிட்டு இருந்த கோபிகைகளுக்கும் அதே வைகுண்டம் தான், பயத்தால நடுங்கிட்டு இருந்த கம்சனுக்கும் அதே வைகுண்டம் தான், துவேஷத்தால துவேஷம் பாராட்டின் இருந்த சிசுபாலாதிகளுக்கும் அதே வைகுண்டம் தான் இல்லையா. பந்துக்கள் பந்துக்கள்னு நினைச்சிட்டு மாமா புள்ள அம்மாஞ்சின்னு உறவு பாராட்டின் இருந்த பாண்டவாளுக்கும் அதே வைகுண்டம் தான். காமாத்து துவேஷாத்து பயாத்து ஸ்னேகாத்து எந்த ரீதியிலையாவது அவனுடைய தியானம் நமக்கு சித்திச்சு கொடுத்தானால் அதை காரணமா வச்சுட்டு வைகுண்டம் கொடுத்துடுறான் பரும். இது அவனோட கிருப்பை தயாளு இல்லையா. அதனால இந்த இடத்துல அழகா சொன்னார், அந்த ரஜசும் காணலை இந்த ரஜசும் காணலே அப்படின்னார். அஜம் சுதம் தேஹி ஜகத்பதே கிருபா தரங்க பாதாது பரிபாத மத்தியமே இது ஸ்ம சங்கிருக்கிய பிதாத்வதங்ககம் முகுர்முகு ஸ்லிஷ்யதி ஜாத் கேட்டக. அயம் சுதம் தேஹி ஜகத்பதே கிருபா தரங்க பாதாது பரிபாத மத்தியமே. இந்த குழந்தை கையில் வச்சுட்டு நந்தகோபால் நந்தகோபர் கையில் எடுத்துட்டார் குழந்தைய, ஏன்னா குழந்தை கீழே விழுந்துருத்தேன் சக்கரந்தான் பிடிப்படியாக எடுத்தேன். குழந்தை ஏதோ சாதாரண குழந்தைய போல கையும் காலையும் உதச்சுட்டு அழர்ச்சி நந்தபாபா எடுத்துண்டு அதை திருப்பி திருப்பி ஆலிங்கனம் பண்ணிண்டு மீனி செலுத்து கண்களில் ஆனந்த பாஷ்மம் விட்டு சொல்கிறாரா, நல்ல வேலையாக இந்த குழந்தை தப்பிச்சுது, ஜெகத்தையே காப்பாற்றுற அந்த ஹரிதான் இந்த குழந்தையை காப்பாற்றினாரோ என்னவோ அப்படின்னு இவனை வச்சுட்டே சொல்கிற, இவனை வச்சுட்டே இந்த ஹரியை வச்சுட்டே சொல்கிறார், இந்த ஹரிதான் காப்பாற்றினாரோ அப்படிங்கவே பகவான் கிலுக்குன்னு ஒரு சிரிப்பும் சிரிக்கிறானாம். இப்படியாக சகடவதம் முடிஞ்சு ஒரு சமயம் யசோத குழந்தைய மடியில் வச்சுட்டு சாதம் ஊட்டின்னு இருக்கான். இதுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பெரியாழ்வார் பாசுரங்கள்லாம் பாடியிருக்க, மஞ்சில் மறையாதேவா அப்படின்னு நிலாவை கூப்பிடுற மாதிரி பாசுரங்கள், இதெல்லாம் பத்து பத்து பாசுரம் பத்து பத்து பாசுரம் எல்லாம் வாத்சல்ய பாவத்தில் பெரியாழ்வார் கொட்டினஸ். என் சிறுக்குட்டன் உன்னை கை காட்டி அழைக்கின்றான் அப்படிங்கிறார். இந்த சின்ன குழந்தை உன்னை கூப்பிடுறானே நிலவே, நீ எந்த மஞ்சு மஞ்சுனா மேகம்னு அர்த்தம், எந்த மஞ்சுக்குள்ளேயும் மறைஞ்சிக்காதபடி வந்து அவனுக்கு தரிசனம் கொடு, அப்போ தான் அவன் சாப்பிடுவான் ஒரு வா சாப்பிடுவான் அப்படின்னு யசோத நிலாவை கூப்பிடுறத போல பாசுரங்கள். ஏன்னா வாத்சல்ய பாவம்,
இப்படி ஒரு நாள் அப்படியே நிலா காண்பிச்சுன்னு சாதம் ஊட்டின்னு இருக்கா. எங்கிருந்தோ ஒரு அசுரன் வந்தான், காத்து ரூபத்தில் வரான். இவனுக்கு திருணாவர்த்தன்னு பேரும் இருக்கு. ஏ துவம் துவாமேகதா குருமருத்புரநாத ஓடும் காடாதி ரூடகரிமானம் அபாரயந்தே மகதானிதாய சயனே கிமிதம் பதேதி தியாயந்தியஜஷ்டத கிரகேஷு நிவிஷ்ட சங்காக. குழந்தையை மடியில் உட்காந்து வச்சுட்டு சாதம் கொடுத்துருந்தா இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு கொஞ்சம் கணக்க ஆரம்பிச்சு. இங்கே திடீர்னு குழந்தை கணக்குமா? இதில் ரெண்டுவா சாதம் ஊட்டினா அது கூட என்ன குண்டா போயிடுவானா? அப்படி யசோதன் நினைக்கிறான், என்னடா அது, நம்ம குழந்தை தானே, இத்தனை நாள் நம்ம தானே மடியில் உட்காந்து வச்சுருந்தோம், திடீர்னு பெரிய பாரமாக கணக்கரானே. குருனா கணம்னு ஒரு அர்த்தம் உண்டு, குருனா குரு பவனபுரி அந்த குருன்னு ஒரு அர்த்தம் உண்டு. குருங்கிறதுக்கு ரொம்ப பெருசுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால தான் துவாம் ஏகதா குருமருத்புரநாதவோடும் காடாதிரூட கரிமானம் அபாரயந்தி. திடீர்னு நீ கணக்க ஆரம்பிச்சு விட்டீரே குருவாயூரப்பா. யசோதன் நினைச்சாலாம், நம்ம குழந்தை தானே, இது என்ன திடீர்னு கணக்கிறது? இது வந்து ஒரு யோக சித்தி. கரிமா, அணிமா, மகிமா, லகிமா, கரிமா அப்படிங்கிறதெல்லாம் அஷ்ட யோக சித்திகள். யோக சித்தினா பகவான் இந்த யோகத்தையெல்லாம் போய் எங்கேயோ அபியாசம் பண்ணி அப்புறம் இந்த சித்திகள்லாம் வரவழிச்சுந்தாங்கிறது கிடையாது. இதெல்லாம் பகவான் கிட்டக்க சுவாபாவிகமாக இருக்கிற ஐஸ்வர்யங்கள். எப்போ வேணுமோ அதை எடுத்துக்க முடியும். பகவான் திருணாவர்த்தனுங்கிற ஒரு அசுரன் காத்து ரூபத்தில் அப்படியே சுழண்டுண்டு வரான். எல்லாம் கம்சனால் அனுப்பப்படுற அசுரால் தான் கோகுலத்தையே பேர்த்து எரியணும்னு வந்திருக்கான். எல்லா வீடுகளும் பறக்கிறது, கூரைகள்லாம் பறக்கிறது, மாடுகள்லாம் பறக்கிறது, மனுஷாலே பறக்கிறா, கட்டடங்கள்லாம் பறக்கிறது, எல்லாத்தையும் கலக்கடிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அசுரனால அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வரப்படாதுன்னு தான் கணத்தான் மடியில். ஏன்னா அம்மா அப்போதானே வச்சுட்டு உள்ளே போவா, அப்புறம் நம்ம லேசாக நம்ம உடம்ப பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளை தூக்கிட்டு போவான், அப்புறம் அவனுக்கு அங்கே இருக்கு மேலே அப்படின்னு வச்சுட்டு இருக்கான் பகவான். இவன் கொஞ்சம் கணத்த உடனே யசோதை யோஜனை பண்ணி பார்த்தா, நம்ம குழந்தை என்ன திடீர்னு கணக்கிறது? சரி, குழந்தைய சேர்த்த விட்டுட்டு போவோம்னு குழந்தைய வாசலில் விட்டுட்டு உள்ளே போயிருக்கா. அதுக்குள்ளே இவன் வந்தானே பார்க்கணும். பகவான் என்ன பண்ணினான், தன் சரீரத்தை லேசாக பண்ணி நின்றான். என்னை எத்தனை தூரம் தூக்கிட்டு போறையோ தூக்கிட்டு போ, என்ன தானே தூக்கிட்டு போகணும், தூக்கிட்டு. தாபத் விதூரம் உபகர்ணித கோரகோஷ வியாஜ்ரும்பி பாம் சுபடலி பரிபூரித வாகத்யாப புஷ கில தைத்திய வர திருணாவர்த்தாட்சோ ஜஹார ஜனமானச ஹரிணோ இப்படியே பகவான் இப்படியே பெரிய சப்தத்தை உண்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் பேர்த்து எடுத்துண்டு இப்படியே வந்தவன் பகவான் அப்படி சல்லுன்னு தூக்கிட்டு தூக்கி போயிட்டான். பகவான் பார்த்தா, நீ எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போறியோ தூக்கிட்டு போ, ஏன்னா இப்போ தான் சாப்பிட்ருக்கான், அவனுக்கும் கொஞ்சம் ஜீரணம் ஆகணும். இது ஒரு ஹாரிசான்டல் வெர்டிக்கல் வாக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகிறான்னு தூக்கின்னு போட்டுமே. பகவானுக்கு ஏதோ ஓச்சு குடி போனாப்புல இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு விட்டா, பகவான் கணக்க ஆரம்பித்தான். பகவான் இப்போ அவன் கழுத்தை கட்டின்னு இருக்கான். காத்து ரூபத்தில் வந்தவன் நிஜ ரூபத்தை எடுத்துண்டான். அவன் பெரிய ஆக்ருத்தியோட இருக்கான். பகவான் அவன் கழுத்தை கட்டின்றான். கழுத்தில் கல்லை கட்டின்னு மேலே போனால் கீழே தானே விழணும். அதை போல பகவான் கணக்க ஆரம்பித்தா என்ன ஆறுது, சமஸ்த அண்டசராசக்தியும் குக்ஷியில் வச்சுருக்கிறவன் பிரபு. குக்ஷி ஸ்தித அநேக கோடி லோக பல க்ஷேமம் குரு கோபால அப்படின்னு பாடுறாரு. குக்ஷி ஸ்திதி அநேக கோடி லோக பால, அண்டசராசரத்தை குக்ஷியில் வச்சுருக்கிறவன் கணத்தா என்னத்துக்கு ஆறுது? அகாசு இந்த திருணாவர்த்தனுக்கு பலம் குறைஞ்சது. ரோதோபகண்ணன பசாதுபகம்ய கேகம் கிரந்தத் சுனந்தமுக கோப குலேஷுதீன துவாந்தா நவஸ்வகில முக்தி கரம் முமுக்ஷு துவைய பிரமுஞ்சதி பபாத் வியத் பிரதேச படார்னு கீழே விழுந்தான். பபாத்தே கீழே விழுந்தான். அப்படியே ரத்தம் கக்கி அவனோட பிராணம் கிளம்புறது. அப்போ கூட இந்த இடத்துல பட்டத்திரி சொல்றார், அவனுக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டே இளைய பிரபு அப்படிங்கிறார். அவனும் பகவானை கலந்தான். எல்லோரும் ஓடி வந்தா வந்து பார்த்தா வரவாள்லாம் வர அசுரால்லாம் போறாளே தவிர குழந்தை கொண்டு ஆக மாட்டேங்கிறது. இது ஒரு வயசு கூட ஆகலை. வரவர்கள்லாம் ஒருத்தரா தான் மோட்சம் போயிட்டு இருக்காளே தவிர குழந்தை சௌக்கியமாக தான் இருக்கு. எல்லாரும் தலையை பிச்சுக்கிறா, ஏண்டா அன்னைக்கு ஒருத்தி வந்தா, அப்புறம் ஏதோ சகட்டம் ஒன்று வந்தது, இன்றைக்கி எவனோ காத்து ரூபத்தில் வரான், வரவாழ்லாம் தான் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருக்காளே தவிர இந்த குழந்தை எல்லாரையும் அனுப்பிச்சு கொடுத்துட்டு இது சௌக்கியமாக உட்காந்துருக்கேன். இது இதோ பெரிய பிரபாவம் இருக்கிற குழந்தை போல இருக்கே. பலேயாளி வன்யசோதே
கோபிகைகள்லாம் வந்து சொல்றாளாம், உன் குழந்தை பலையாளா இருக்கான்டி யசோதே, பலராமன் தம்பி பலகோபால பலே அழிவன் யசோதே, பலையாளா இருப்பான் போல இருக்கே அப்படிம்பா இல்லையா. நம்ம சத்குருநாத்தரோட கீர்த்தனாச்சு, நஞ்சூட்டியவளையும் கள்ளேஷ கட்டனையும் பொல்ல கற்றரக்கனையும் கொன்று குவித பலே அழிவன் யசோதே, பலராமன் தம்பி பலகோபால பலே அழிவன் யசோதே. எல்லோரும் வந்து சொல்றா, அன்னைக்கு வந்த பூத்தனை போனா, இன்னைக்கு வந்த சகடாசுரன் போனா, இப்ப திருநாவர்த்தன் போனா, உன் புள்ள பலையாளா இருப்பான் போல இருக்கேடி. அடிக்கடி அடிக்கடி அவள்லாம் நினைச்சுப்பா, அவளுக்குள்ள பேசிப்பா, இது ஏதோ பெரிய தெய்வ பிரபாவம் இருக்கு இந்த குழந்தைகிட்ட, தெய்வாம்சம் இருக்கு அந்த குழந்தைகிட்ட, ஏதோ சாமானிய குழந்தை இல்லை இந்த குழந்தைக்கு. பத்தியா இங்க ஒரு மச்சம் இருக்கு பத்தியா, அது ஸ்ரீவத்சமோ, இந்த குழந்தைக்கு காலில் சங்கு சக்கர எவ வஜ்ர அங்குஷ ரேகைகள்லாம் இருக்கு பத்தியா, நாராயணனே பிறந்திருக்கான் போல இருக்குடி இவாளுக்கு அப்படின்னா இவா பேசிப்பா. ஆனா அந்த குழந்தை அப்படி ஓடி வரும், கழுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கும், அதை பார்த்தா இதெல்லாம் மறந்து போயிடவாள். நம்ம கோபாலன் அப்படின்னு கட்டிப்பாளாம், ஏன்னா பகவான் வேணும்னே மறக்கடிச்சுடுவான். ஏன்னா பிரபாவத்தை சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கா, அந்த பிரபாவத்தையும் மறந்துட்டு அவனுடைய மாதுரியத்திலே தன்னை மறந்து தன் தானே கரைஞ்சு போய் அதரம் மதுரம் வதனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேஹே அகிலம் மதுரம்னு கட்டிக்கிறதுக்கு இந்த கோஷ்டி தான். இவாளுக்கு பிரபாவங்கள்லாம் தெரியாது, அவனுடைய மாதுரியம் அவனுடைய சௌசீல்யம் அவனுடைய கட்டாட்சம் அவனுடைய சிரிப்பு அவனுடைய வேணுகானம் இதுலேயே முக்தமானவா இவாள். நீ வைகுண்டபதி நாராயணனா அது யாரோன்னு விடுவா, கிருஷ்ணன் சொல்ல மாட்டா அவள். இன்னைக்கும் பிருந்தாவனவாசிகளை போய் கழுங்கும், அவளுக்கு அவா கண்ணன் தனி, அது அலாஜி. அதை நீ நாராயணன் விஷ்ணுனா அதெல்லாம் யாரோ பெருமாள்ட்டு போயிடுவா அவள்லாம் இல்லையா. இது ஒன்று அலாதி, அவனுடைய மாதுரியத்திலேயே தங்களை பறிகொடுத்தவா இவாள். அதனால இப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இப்படி ஆச்சரியமா லீலைகள்லாம் பண்றா. இந்த சமயத்துல வசுதேவர் கர்காச்சாரியர் அப்படிங்கிற யதுகுலத்துடைய ஆச்சாரியரை ரகசியமா கோகுலத்துக்கு அனுப்புறார் வசுதேவர். வசுதேவருக்கு தெரியுமே தன் ரெண்டு குழந்தைகள் அங்கதான் வளர்றதுன்னு தெரியும், நந்தனுக்கு கூட இது தம் குழந்தை இல்லை இது வசுதேவர் பிள்ளைங்கிறது தெரியாது. கண்ணனை தன் குழந்தையாவே நினைக்கிறார், இது சத்தியமும் கூட, சத்தியமும் கூட, இது சத்தியம் இல்லாம என்ன, பாவம்தான் முக்கியமே தவிர இல்லையா, ஃபேக்சுவல் டேட்டாங்கிறது விஷயம் இல்லை. நம்ம 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 பாவிச்சோம்னா நமக்கும் குழந்தையாக தான் நம்மளோட விளையாட போகிறோம் கண்ணன். அதனால நந்தனுக்கு இந்த ரகசியம் தெரியாது, வசுதேவருக்கு தெரியும். வசுதேவர் கர்காச்சாரியர் அனுப்புறார், என் ரெண்டு குழந்தைகளும் நந்த பவனத்தில் வளர்ந்துட்டு வருது, குழந்தைகளுக்கு ஜாதகர்மா நாமகரணம்லாம் இன்னும் பண்ணவே இல்லை, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் கம்சனுக்கு தெரியாமல் ரகசியமாக போய் ஜாதகர்மா நாமகரணங்கள்லாம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு கர்காச்சாரியர் அனுப்ப கர்கர் வர, யது வம்ச ஆச்சாரியத்வாத் சுனிபிருதம் இதமாத்ய காரியமிதி கதயன்மே கர்கோ நிர்கத புலக புலகச்சக்ரே தவ சாக்ரஜஸ்ய நாமானி. திடீர்னு பார்த்தா கர்கர் ஆத்துக்கு வரார், நந்தபாபாவுக்கு பரம சந்தோஷம், மகான்கள் விழுதடி வரணும். கர்கர் உபசாரம் பண்ணி ஆசனங்கள்லாம் கொடுத்து கர்காச்சாரியரை கை குவிச்சுட்டு இந்த இடத்துல அப்படி பார்த்துட்டு இருக்கான், நந்தன் உங்களை போன்ற பெரியவா நம்ம கிரகத்துக்கு தேடி வந்திருக்கேள், நான் பண்ண பரம பாக்கியம். கர்காச்சாரியர் சொன்னார், நான் வந்து ரகசியமா உன்னுடைய அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் நாமகரணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன், இது ஒரு உற்சவமா பண்ணக்கூடாது, பண்ணினா இந்த விஷயம் கம்சனுக்கு தெரிஞ்சு கொடுத்தனா இங்க ஏதோ ரெண்டு குழந்தைகள் இருக்கேன்னு இந்த குழந்தைகளையும் வதம் பண்ண பார்ப்பான், இது ரகசியமா நடக்கட்டும், இது உனக்கு நீ ரோஹிணி மடியில பலராமன் யசோத மடியில கண்ணன், நீ நீங்க மூணு பேர் மட்டும் இருந்தா போ, குழந்தைகள் இருந்தா போ. உடனே அதுக்கு ஆயத்தமாக ஆகி அதுக்கு வேணுங்கிற எல்லாம் தயார் பண்ணிட்டு ரகசியமா ஒரு அறையில நடக்கிறது. ரோஹிணி மடியில பலராமன் உட்காண்டிருக்கான், யசோத மடியில நம்ம கிட்டா உட்காண்டிருக்கான், இங்க பக்கத்துல நந்தபாபா உட்காண்டிருக்கார். முதல்ல பலராமனை பார்க்கிறார், தன்னுடைய குணங்களால எல்லோரையும் ஆகர்ஷிக்கக்கூடியவனா இருப்பான், ரமயதீதி ராமஹா, எல்லோரையும் தன்னிடத்துல ரமிக்கும்படியா பண்ணக்கூடிய குணங்கள் இருக்கிறதுனால ரமயன்னு சுகிருதோ குணை, தன்னுடைய குணங்களால எல்லோரையும் தன்னிடத்துல ரமிக்க பண்ணுவான், அதனால ராமன்னு பேர். பலசாலியாக இருப்பான், சாட்சாத் ஆதிசேஷன் இல்லையா, இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய சிரஸ்ல ஒரு கடுகு அளவுக்கு வச்சுட்டு தாங்கிட்டு இருக்காராம், ஒரு கடுகு மாதிரி இருக்கான் இந்த 14 லோகமும் அவருக்கு.
அப்படிப்பட்ட ஆதிசேஷன் அப்படிங்கிறதுனால பலன் ராமன் இவாள்லாம் அவதார வைபவம் தெரிஞ்சு பேர் வைக்கிறார். கர்கர் முதலியவர்களுக்கு இவா ரெண்டு பேர் யாருன்னு தெரியும், வெளியில சொல்ல மாட்டா, அவதார புருஷால்னு சொல்லப்படாது, சொன்னாலும் புரியாது. ஆனா இவாளுக்கு தங்களுடைய தபசால அது என்னங்கிறது புரியும், அதனாலதான் பார்த்து அப்படி பேர் வைக்கிறா, பலராமன் பேர் வச்சுட்டார், சுலபமா பேர் வச்சுட்டார். இது அப்படியே பார்க்கறது. அடுத்தது எனக்கு என்ன பேர் வைக்க போற? என்ன எனக்கு எத்தனையோ பேர் இருக்கு. கதமஸ்ய நாம குருவே சகஸ்ரநாம் நோகி அனந்தநாம் நோவாக. பட்டத்திரி சொல்றார், நீங்களோ ஆயிரம் நாமம் உடையவர், ஆயிரம்ங்கிறது ஒரு கணக்கு இல்லை, அனந்த நாமங்களை உடையவர். விஸ்வம் விஷ்ணுர் பஷட்காரோ அப்படின்னு விட்டா விஸ்வங்கிறதுக்குள்ளேயே எல்லாம் வந்துடுறதோ இல்லையோ. நீங்க இந்த பிரபஞ்சம்னு எடுத்துனா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா நாம ரூபங்களும் அவனுடையது தான். நமோஸ்வனந்தாய சகசிரமூர்த்தையே சகசிரபாதாட்சி சிரோருபாகவே, எது அவன் பேர் இல்லை, எது அவன் ரூபம் இல்லை, எல்லாம் அவன் எடுத்துக்கிற ரூபம் இல்லையா. கோவிலுக்குன்னு தனியாவே போக வேண்டாம், கோவிலில் போய் ஒரு மூர்த்தியில தான் பகவான் இருக்காரு. இங்கே இப்படி நடு நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கேள், யாரோ ஒருத்தன் பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான், அவன் ரூபத்தில் வாசுதேவன் தான் இருக்கான். இங்கே ஒரு ஆடு நடந்து போயிட்டு இருக்கு, அந்த ரூபத்தில் வாசுதேவன் தான் இருக்கான். யாரோ ஒருத்தர் பணக்காரனாக போயிட்டு இருக்கான், அவன் ரூபத்தில் வாசுதேவன் தான் இருக்கான். ஒரு பண்டிதன், அதுவும் வாசுதேவன். பாமரன், அவனும் வாசுதேவன். தனிக்கன், வாசுதேவன். ஏழை, வாசுதேவன். பல வேஷங்களை போட்டுட்டு வாசுதேவன் பண்ணுற பிரபஞ்ச நாடகம் இல்லையா. அதனால் என்னென்னா எப்படி நாலா திக்குலையும் சேவிச்சு விடலாம் சாமி, எல்லா திக்குலையும் எதெல்லாம் இருக்கோ எல்லாம் சந்தியாவந்தனத்தில் இருந்து உபாசனை. பிராச்சே திசை நமஹா, தட்சிணாயே திசை நமஹா, ஏ அப்படின்னு விட்டா தசைக்கு நமஸ்காரம் இல்லை. அந்த திசையே அந்த திசையா ஆயிருக்கிறதும் அந்த திசையில் இருக்கிற எண்ணற்ற ஜீவன்களும் அது எல்லாமும் வாசுதேவன் தானே இருக்கு. எது வாசுதேவன் இல்லை? அதனால இந்த இடத்துல சொன்னார், நாம்னோ சகஸ்ரநாம் நோகி அனந்தநாம் நோவ. அனந்தம்னா ஆத்யந்தம் இல்லாதவன், எல்லா பேரும் அவன் பேர் தானே. அதனால இந்த குழந்தை பார்க்கறதா, இதி நூனம் கர்கமுனி சக்கரே தவ நாம நாம ரகசி விர்கர். கர்கருக்கு ஒரு கவலை வந்து கொடுத்தான், இதுல எந்த பேரை இவனுக்கு வைக்கிறது? இவன் தான் அந்த பரவஸ்துன்னு தெரியும், வாசுதேவன்னாலே எங்கேயும் வியாபிச்சிருக்கிறவன் அர்த்தம். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவனமோஸ்துதே அப்படிங்கிறது. இதுல எந்த பேரை வைக்கிறதுன்னு தெரியலையா அவனுக்கு. அப்ப என்ன பண்ணினார், இந்த பேர் ஹதயத்துக்கு வந்ததவருக்கு, கிருஷிதா தூணகாராபியாம் சத்தா அனந்தாத்மதாம் கிமாபிலபத் ஜகத் அகதர்ஷித்வம் வா கதயத்ருஷிஹி கிருஷ்ணநாமதே வ்யதனோத். கிருஷிதா தூணகாராபியாம், கிருஷிங்கிற தாத்துவோட ந அப்படிங்கிற எழுத்தை சேர்த்து கிருஷ்ண அப்படின்னு வச்சார். கிருஷ்ணா கிருஷிதாது நகாராபியாம், கிருஷிங்கிற தாத்துவோட நாவ சேர்த்துக்கா கிருஷ்ணன் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னுட்டா, சத்தாவும் சித்தாவும் ஆனந்தமாவும் இருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூபின்னு அர்த்தமா அதுக்கு, கிருஷ்ணாங்கிற சப்தத்துக்கு. இல்லையானால் ஜெகத்தில் இருக்கக்கூடிய சர்வ பாபத்தையும் சம்ஹரிக்கிறவன் ஒரு அர்த்தம் உண்டா அதுக்கு. அதனாலதான் ஜெகத் அககர்ஷித்வம், அகம்னா பாபம், அத்தனை பாப்பையும் பாபங்களையும் பொசுக்கிறவன் அர்த்தம். தன்னுடைய நாமஸ்மரணத்தாலேயே வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகதொருவான் நின்றனவும் தீயினில் தூஷாவும். போய பிழையும் அப்படின்னு விட்டா என்ன அர்த்தம், போய பிழை அப்படின்னு விட்டா கர்மாவே மூணா பிரிக்கிறா பெரியவா, அனுபவிக்க வேண்டிய கர்மா, அனுபவிச்சுருக்கிற கர்மா, அனுபவிக்க போற கர்மா. அனுபவிக்க வேண்டியதுக்கு சஞ்சீதம்னு பேர், அது ஒரு பெரிய மூட்டை உட்காந்துருக்கு, அதுல இப்ப ஏதோ பிச்சு போட்டு இதை அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு பகவான் அனுப்பிச்சிருக்கானு, இதைதான் பிராரப்தம்னு சொல்லுவார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுசா நிறைய சேர்த்துப்போம் இல்லையா, இந்த ஏன்னா நம்ம வந்திருக்கோமே, நம்ம பேசாம இப்படியா உட்காந்துருக்கோம் இல்லையே, நம்ம கை கால் நம்மளை அப்படி விடுறது இல்லையே, நம்மளா என்ன பண்ணுவோம், திருப்பி திருப்பி கர்மாவை திருப்பி சேர்த்துப்போமே, இதுக்கு ஆகாமின்னு பேர். இது என்ன ஆகிடும், சஞ்சீதத்தோட ஆட் ஆகிடும். அப்புறம் அடுத்த ஜென்மாவில் என்ன பண்ணுவான், ஒரு கொஞ்சம் பாகத்தை பிச்சு போட்டு இதை அனுபவிச்சுட்டுவான்னு அனுப்புவான், இதுக்கு ஆகாம், இதுக்கு வந்து பிராரப்தம்னு பேர் இல்லையா. அந்தந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறது பிராரப்தம், அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய பேலன்ஸ் காத்துன்றிருக்கே அது சஞ்சீதம், திருப்பி புதுசாக சேர்த்துக்க போகிறோமே இதுக்கு ஆகாமின்னு பேர். இது அவ்வளவும் தீயினில் தூஷா, எப்போ வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, கதாசிரவணம் கீர்த்தனம் சிந்தனம்னு இதை பண்ணிட்டு இருந்தோமானால் சர்வ கர்மாவையும் பஸ்மம் பண்ணிடுவான் பகவான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஜெகத் அககர்ஷித்வம் அப்படின்னு இந்த இடத்துல சொன்னார். கிருஷ்ணநாம ரசன ரட்டத சோயி தன்ய கலினே அப்படின்னு சூர்தாசர் சொன்னார். எவனுடைய நாட்களை கிருஷ்ணநாம தாண்டவம் ஆடுறதோ அவன்தான் தன்யன்,
அவன்தான் புனிதன், அவன்தான் தபஸ்வி, அவன்தான் யோகி, அதுதான் யோகம், அதுதான் தபசு, அதுதான் எல்லாமே. கலியுகத்தில் நீ வேற தபஸுன்னு ஒன்று தனியாக பண்ணவே வேண்டாம். நரஜன்மாபந்தாகே நாளிகே இருவாக கிருஷ்ணாயன பாரதே, கிருஷ்ண கிருஷ்ணாயந்தரே சகல கஷ்டவு பரிகார. பத்தேல சர்வபாப ஜகத் அககர்ஷித்வங்கிறத தான் புரந்தரதாசர் இப்படி சொல்றார். கிருஷ்ண கிருஷ்ணாயந்தரே சகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணாயன பாரதே. சுலபம். நாளிகே, நாளிகைனா நாக்கு, நாக்கு இருக்கோ இல்லையோ, உனக்கு மனுஷ ஜென்மாவையும் கொடுத்து உனக்கு நாக்குன்னு உன்னை பகவான் கொடுத்துருக்கான்னா கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லி, இதில் உனக்கு என்ன சிரமம்னு கேட்குறார் புரந்தரதாசர். ஷால்யன்ன ஷட்ரச திந்து நன்னா சாப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுண்டு உனக்கு சர்வ சௌகரியங்களையும் வச்சுண்டு கிருஷ்ணநாமத்தை சொல்லு. எதையும் குறைச்சிக்க சொல்லலை, எதையும் விடுன்னு சொல்லலை. நாமத்தை பிடி,